கலை என்பது ஒரு குற்றம், இட்ஸ் அ க்ரைம், ஆர்டிஸ்ட் க்ரைம். எழுதாமல் யாருனாலையும் ஏன் எழுதாமல் ஒருத்தர் இருக்க முடியல, அவன் ஒரு குற்றம் பண்ணுறான். இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு எழுத்தாளன் குற்றம் செய்கிறான், அதை படிக்கிற ஒருத்தன் சீணிச்சு போயிடுறான், ஒருத்தர் கொலை செய்கிறான், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான், எல்லாம் ஒன்று தான். யவனியாவோட பல்சுவை நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பேசுறன்றது ஒரு விதமான அது தொந்தரவு தான். ஒரு கவிதைகளை வந்து ரொம்ப மேலோட்டமாக படிச்சுட்டு நம்ம வந்து மதிப்பீடு செய்து அது ஒரு உரையாக மாறக்கூடாது அப்படிங்கிறத நானும் தெளிவாகிறேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நானே வரைய ஆரம்பிச்சிட்டேன். எட்டு கவிதைக்கு எட்டு படங்கள் நானே வரைஞ்சேன் என் கவிதை தொகுப்புக்கு. ஆனால் ஜெயமோகன் அதெல்லாம் அமைச்சர் ஓவியங்கள் அப்படின்ட்டாரு. எல்லா உயிரும் இன்பமிகுதுக, எல்லா உயிரும் இன்பமிகுதுக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, இந்த அரங்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நிறைய புத்தக வெளியீட்டுக்களுக்கு போகும் வரத்தை சாபத்தை வாழ்க்கை நமக்கு ஒரு சேர வழங்கியிருக்கிறது. பெரிய பிரம்மாண்டமான அரங்கங்களில் புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடந்திருக்கிறது. புத்தகங்களுக்கு நடுவிலேயே ஒரு புத்தக விழா என்பது எனக்கு ரொம்ப பரவசத்தை உண்டாக்குகிறது. ஏனெனில் நான் புத்தகங்களை அவ்வளவு நேசிக்கிறவன். புத்தகங்கள் இல்லாவிட்டால் இப்படி நின்று பேசுகிற ஒரு மனிதனாக நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஏனெனில் நான் கல்லூரி நாட்களில் வகுப்பறைக்கு போனதே இல்லை. என் பேராசிரியர் ஒருவர் கேட்டார், என்கிட்ட படித்தது எதுவுமே இப்போ உருப்படாது, நீ எப்படி ஜெயிச்சான்னு கேட்டார், உங்கள் கிளாஸ்க்கு வந்ததே இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், கல்லூரிகளில் நாட்களில் என்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர்கள், என் நெருங்கிய உறவினர்கள் உள்பட நான் உருப்படுவேன் என்று நம்பியவர்கள் யாருமே கிடையாது. நானே நம்பியதில்லை. ஆனால் என் வாசிப்பு என்னை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதைவிடவும் வாசிப்பு வேறு யாரும் அனுபவித்திராத ஒரு விதத்தில் நாங்களும் நண்பர்களும் நிகழ்த்தினோம். படிப்பதற்கு ஒரு புத்தகம் கிடைக்கும், எல்லோரும் படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக ஒருவர் புத்தகத்தை வாசிக்க மற்றவர்களெல்லாம் சுற்றி அமர்ந்து கேட்கிற பழக்கத்தை ஆரம்பித்தோம். புத்தகங்களும் இலகுவாக கிடைக்காது, தேடி போக வேண்டும். அப்படி புத்தகத்தை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு தரப்படுகிற நாளிலெல்லாம் மறுநாள் வாசிக்கிற போது பிழை இல்லாமல் வாசித்து விட வேண்டும் என்பதற்காக முதல் நாள் ஒரு முறை வாசித்து பார்த்து விடுவேன், சபையில் பேர் வாங்கணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு புத்தகத்தை இரண்டு முறை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு வாய்த்து விடும். நான் அப்படித்தான் புத்தகங்களோடு நெருக்கமானேன், புத்தகங்களை வாசிக்க பழகினேன். புத்தகங்கள் என்னை, என் வாழ்க்கையை, என் சிந்தனையை, போக்கை மாற்றியிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல நான் குறிப்புகள் இல்லாமல் பேசுவதே இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்கிறார்கள், அவர் குறிப்பு இல்லாமல் பேசுவார், குறிப்புகள் இல்லாமல் பேசுவார். ஒரு நாளும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் உள்ளங்கையில் கொண்டு வருகிறீர்கள், நான் உள்ளத்தில் கொண்டு போகிறேன். குறிப்புகள் இல்லாமல் தயாரிக்காமல் நான் என் வாழ்நாளில் எந்த கூட்டத்திற்கும் போனதில்லை. ஆனால் குறிப்புகளை நான் வைத்து கொள்ளாமல் பிரித்து வைத்து கொள்ளாமல் பேசியதும் இல்லை. குறிப்புகளை தயாரிப்பதற்கு நான் ஒரு கடுமையான உழைப்பில் ஈடுபடுவேன். அந்த உழைப்பு குறிப்பாக புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு என்று வருகிற போது புத்தகத்தை முழுவதுமாக எழுத்து எண்ணி படித்து விட்டு வருகிற பழக்கம் எனக்கு உண்டு என்று என்னை புத்தக விழாக்க அழைத்தவர்களும் புத்தக விழாக்களில் என் உரையை கேட்டவர்களும் அறிவார்கள். அப்படி ஒரு புத்தகத்தை முழுதாக எழுத்து எண்ணி படிக்காமல் எந்த விழாவிற்கும் நான் ஒப்புக்கொண்டது கூட கிடையாது. முதன்முறையாக இந்த புத்தகத்தை நான் வாசிக்காமல் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டேன். அதற்கு முதற் காரணம், அவர்கள் எழுத்தை இந்த புத்தகத்திற்கு முன்பாகவே நான் அறிந்திருந்தேன் என்கிற ஒரே காரணத்திற்கான நம்பிக்கையிலே தான் ஒப்புக்கொண்டேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு முகநூலில் உங்கள் கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன்.
இந்த பெயர் என்ன பால் குறிக்கிறது என்ற ஒரு விவாதம் எங்கள் சபையில் நடந்திருக்கிறது. பாலைவன லாந்தர் ஆணா பெண்ணா என்ற ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. கவிதைகளை படித்து விட்டு நான் பெண் என்று சொன்னேன். என் நண்பர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. என் நண்பர்கள் சொன்னார்கள் அது ஒரு ஆண் என்றார்கள். அந்த முகநூலில் அந்த பக்கத்தில் இருந்த எண்ணுக்கு என் நண்பர் ஒருவர் அழைத்தார். எதிர்முனையில் ஒரு ஆண் போனை தொலைபேசியை எடுத்து என்ன என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் பதட்டமாகி ஃபோனை கட் பண்ணிட்டு சொன்னார், நாங்கள் தான் ஜெயித்தோம் என்றார். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த எழுத்துக்கு ஊடே எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பெண்ணின் எழுத்திற்கான தடயங்களை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு நாள் விகடன் விழாவில் சந்தித்தோம். சில நொடிகள் பேசிக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு இந்த புத்தக வெளியீட்டாக அழைத்த போது ஏற்கனவே நான் வாசித்திருந்த நினைவிலே சொற்கள் நினைவிலே இல்லாவிட்டாலும் கூட சொற்களை கோர்த்து எழுதுகிற அந்த வலிமையின் ஆற்றலை நான் அறிந்திருந்தேன் என்பதால் இந்த விழாவில் பங்கெடுக்க ஒப்புக்கொண்டேன். ஏனெனில் கவிதை எவனிக்கா சொன்னதைப் போல எல்லோரையும் ஈர்க்கிற ஒன்றாகத்தான் கவிதை இருக்கிறது. மொழியில் சாத்தியப்பட்டிருக்கிற எல்லா கலை வடிவங்களிலும் உயர்ந்தது கவிதை தான். மொழியின் அரசி என்கிறார்கள் கவிதையை. இன்னும் சொல்லப்போனால் மனிதனின் நாகரிகம் மொழி என்றால் மொழியின் நாகரிகம் கவிதை என்ற இடத்திற்கு கவிதை உயர்ந்திருக்கிறது. ஆனால் யார் கவிதை எழுதினாலும் எந்த கவிதை எழுதினாலும் பாராட்டுகிற பழக்கம் பாரதி கிருஷ்ணகுமாருக்கு உண்டு என்று சில பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அது உண்மை இல்லை. யார் கவிதை எழுதினாலும் எல்லா கவிதையையும் பாராட்டுவது என் பண்பு இல்லை. யார் கவிதை எழுதினாலும் எதை எழுதினாலும் அதை நிராகரிப்பதில்லை என்பேன் பண்பு. எல்லாவற்றையும் பாராட்டுவதற்கும் எல்லாவற்றையும் நிராகரிக்காமல் இருப்பதற்கான வேறுபாடை பலர் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் யவனிகா ஸ்ரீராம் சொன்னது போல இந்த சமூகத்தில் அதிகாரத்திற்கு எதிராக எழுதப்படுகிற ஒரு சிறிய எழுத்து அல்ல, ஒரு சிறிய கோட்டை கூட நான் பிரம்மாண்டமானதாக கருதுகிறேன். ஒரு குழந்தை அதிகாரத்திற்கு எதிராக எழுதுகிற ஒரு சிறிய சுவற்றில் எழுதுகிற ஒரு பென்சில் கோடு கூட எனக்கு உலகின் மாபெரும் ஓவியங்களில் ஒன்றாக நான் கருதுவேன். ஏனெனில் அது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக எதிர்ப்பாக இருந்தால் சுதந்திரம் என்று இங்கு பேசப்படுகிறது. இன்றைக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா? இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. நீங்கள் வானிலையை பற்றி பேசினால் யாரும் உங்கள் சுதந்திரத்தில் குறுக்கிடப் போவதே இல்லை. ஒரு பிரபலமான நடிகரின் அடுத்த திரைப்படம் குறித்து நீங்கள் விவாதித்தால் பேசினால் அது வருமா வராதா என்பதை பற்றி பேசினால் உங்கள் சுதந்திரத்தை யாரும் குறுக்கிடப் போவதே இல்லை. இங்கே சுதந்திரம் என்பது மகாகவி ஷெல்லியின் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட பிச்சைக்காரத்தனம். அனுமதிக்கப்பட்ட பிச்சைக்காரத்தனத்தின் எல்லைக்குள்ளே இருந்துதான் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியும். அவர்கள் அனுமதித்த எல்லைக்கு தாண்டி அந்த பிச்சைக்காரத்தன சுதந்திரத்தின் எல்லைக்கு வெளியே நீ தந்திருப்பது பிச்சைக்கார சுதந்திரம், இதை நான் ஏற்க மாட்டேன். எனக்கான சுதந்திரமும் என் மொழியும் வேறு என்று நீங்கள் லேசாக கால் உயர்த்துகிற மாத்திரத்தில் உங்கள் சுதந்திரத்திற்கு ஒரு ஆபத்து வரும், உங்கள் சுதந்திரத்துக்கு ஒரு எதிர்ப்பு வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீதோஷ நிலை பற்றி, வானிலை பற்றி, காலநிலை பற்றி, சினிமா பற்றி, கிசுகிசுக்களை பற்றி பேசுவதற்கு இங்கே சுதந்திரம் தேவையே இல்லை. அதை பேசுவதற்கு தரப்பட்டிருக்க சுதந்திரம் சுதந்திரமே அல்ல. எது சுதந்திரம் என்றால், எதற்கு சுதந்திரம் வேண்டும் என்றால், அதிகாரத்திற்கு எதிரான குரங்களை முழங்குவதற்கு. இந்த இடத்தில் எனக்கு மலையாள மகாகவி சச்சிதானந்தனின் கவிதை ஞாபகத்திற்கு வருது. சச்சிதானந்தன் எழுதுவார், என் கவிதை சக்கரவர்த்திகளின் அம்மணத்தை கேலி செய்யும் குழந்தை என்று எழுதுவார். அவன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவன் அம்மணத்தை பார்த்து நகைத்து சிரிக்கிற ஒரு குழந்தை, எந்த சட்டத்தாலும் எந்த அதிகாரத்தாலும் அடக்க முடியாத வாய் என்று தன் கவிதையை சச்சி சொல்லுவார். நானெல்லாம் என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்து வாசிக்க ஆரம்பித்த நாளிலே இருந்து யவனிகாவுக்கு தெரியும். ஏதேனும் ஒரு விதத்தில் அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை என் வாழ்நாள் முழுவதும் நடத்தியிருக்கிறேன், நடத்தி கொண்டே இருக்கிறேன். ஆமாம், அதற்கு எனக்கு மொழி தேவைப்படுகிறது, அதற்கு எனக்கு கவிதை தேவைப்படுகிறது. அதுபோல் பேசுகிற, சிந்திக்கிற, எழுதுகிற, சுவாசிக்கிற எல்லோருமே எனக்கு தேவைப்படுகிறார்கள். எனவே நான் எதையும் நிராகரிப்பதில்லை. யாராவது எழுதி கொண்டு வந்து கொடுத்தால் அது எவ்வளவு பிழைகள், எழுத்து பிழைகள் இருந்தால் கூட அந்த தொகுப்பை படித்து முடித்த பிறகு அந்த தொகுப்பு குறித்த விமர்சனங்களை அவர்களுக்கு தனியாக மனம் புண்படாத விதத்தில் சொல்லி இன்னும் கொஞ்சம் முயன்றால் வாசித்தால் நீங்கள் ஒரு உயரத்திற்கு வந்துவிடலாம் என்று சொல்லித்தான்
ஆற்றுப்படுத்தியிருக்கிறேனே தவிர நீ எல்லாம் ஏன் எழுத வந்தாய் என்கிற குரலை என் வாழ்நாளில் நான் முழக்கியதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீ எல்லாம் ஏன் எழுத வந்தாய் என்பதுதான் அதிகாரத்தின் குரல். நீ எல்லாம் எழுத வேண்டுமா என்பது அதிகாரத்தின் குரல். பெண் எழுதலாமா என்பது அதிலே தான் வந்தது. பெண் பேசலாமா என்பது அதிலே தான் வந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த உங்கள் கவிதை காமம் சார்ந்த கவிதைகள், சரியா நான் சொல்வது? ஆமாம், காமம் சார்ந்த கவிதைகளை, உடல் சார்ந்த கவிதைகளை, சிற்றின்பம் என்று பிழையாக சொல்லப்பட்ட அந்த பேரின்பம் குறித்து எழுதப்பட்ட கவிதைகளை எழுதுவதற்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதா என்று ஒரு குரல் இங்கே இருக்கிறது. பெண்ணுக்கு இல்லாமல் யாருக்கு இருக்க போகிறது? 9ஆம் நூற்றாண்டில் பிறந்த பக்தி இலக்கியம் பாடிய ஆண்டாளுக்கு இருந்தது. அவன் உதடுகள் தித்தித்திருக்குமோ, கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ என்று யாரிடம் போய் கேட்கிறாள்? எந்த சங்கை வெண் சங்கை அவன் வாயில் வைத்து ஊதுகிறானோ உதடு குவித்து, அந்த சங்கிடம் போய் கேட்கிறாள், சங்கே உன்னை இடத்தில் அவன் உதடுகளை குவித்து அவன் உதட்டின் மீது உன்னை வைத்து ஊதுகிறான் என்பதால் உதட்டுக்கும் சங்குக்கும் உள்ள உறவை அறிந்து கொண்டு சங்கிடத்திலே போய் ஆண்டாள் கேட்ட பக்தி இலக்கியத்தை 9ஆம் நூற்றாண்டு தமிழ் அனுமதிக்கும் என்றால் 21ஆம் நூற்றாண்டில் தன் உடல் சார்ந்து தன் இன்பம் சார்ந்து எழுதுவதற்கு பெண்ணுக்கான உரிமையை சுதந்திரத்தை இங்கே யார் மறுக்க முடியும்? ஆனால் மறுக்கிற பண்பு இங்கே இருக்கிறதா? இருக்கிறது. ஒன்றை ஆண் எழுதினால் இந்த சமூகம் பார்க்கிற விதம் வேறு, அதை பெண் எழுதினால் தனிப்பட்ட பெண்ணின் உடல் சார்ந்த அனுபவ மொழியிலே தான் அதை பெண் எழுதுகிறாளா என்று பார்க்கிற பார்வை நம்மில் பலருக்கு உண்டா? உண்டு, இருக்கிறது. நான் ரொம்ப நேர்மையாக சொல்கிறேன், என் வாசிப்பின் துவக்க நாட்களில் எனக்கு இருந்தது. ஆமாம், ஆனால் தொடர்ந்த வாசிப்பும் வாசிப்பின் விஸ்தாரமும் அந்த பிழையை நம்மிடத்திலே இருந்து அகற்றுகிறது. துருப்பிடிக்காத மனது இல்லை உலகத்தில். அப்படி ரொம்ப தூய்மையான சுயம்புவான ஒரு உயிர் இந்த உலகத்தில் இல்லை. துருப்பிடிக்கிறது, ஆனால் தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் வாசிப்பினால், அல்லது தொடர்ந்து பேசுவதால், தொடர்ந்து மனிதர்களை பார்ப்பதால், விவாதிப்பதால், கலந்துரையாடுவதால் உள்ளே சேர்ந்த துருவை, அது ரொம்ப முக்கியமானது. இரும்பை வெளியே இருந்து எதுவும் அழித்துவிட முடியாது, ஆனால் இரும்புக்குள்ளேயே உருவாகும் துரு இரும்பை தின்றுவிடும். அப்படி ஒரு துரு மனதிலே உருவாகி கொண்டே இருக்கும். அந்த துருவை, நம்ம மனதிற்குள்ளே உருவாகிற துருவை, அது ஆங்கிலத்தில் அதை வந்து ஆக்சிடைசிங்னு சொல்வாருங்க. ஆமாம், இந்த மெட்டல் கெட்டிங் ஆக்சிடைஸ்னுவாங்க. அந்த அது ஆக்சிடைஸ் ஆக 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 தன்னுடைய வலிமை இழந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆகாமல் மனிதர்களை காப்பாற்றுவது எது? படைப்பு. படைப்பு இலக்கியம், எல்லா வகையான படைப்புகளும். ஆனால் இது எவனிக்கா அதை தொட்டு விட்டதால் நான் அந்த இடத்தில் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறேன். மிக மிக சாதாரண நாட்டார் பாடல் வழக்காட்டிலே இருந்து, சொலவடைகளிலே இருந்து, எல்லாவற்றிலும் அதிகாரத்திற்கு எதிரான குரல் இருக்கிறது. அவைகளை தேடி கண்டுபிடிப்பதும் தொகுப்பதும் அவைகளை கொண்டாடுவதும் ஒரு சமகால கடமையாக எந்த படைப்பாளையும் கருத வேண்டும். நான் கூட ஒரு காலத்தில் கவிஞனாக இருந்தேன். காலேஜில் படிக்கும்போது எல்லோரும் எப்படி இருப்போம்? அன்றைக்கு பிரபலமாக இருந்த கவிதை வடிவமே, இலக்கிய வடிவமே கவிதை தான். கவிதை தான் எல்லாருமே எழுதுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழின் 2000 ஆண்டுகால பழமையான கவிதை வடிவம் எது? கவிதை தான். இலக்கிய வடிவம் கவிதை தான். உண்மையில் சொல்லப்போனால் 2000 ஆண்டுகளாக நீடித்திருக்கிற ஒரு வடிவத்திலே எழுதி பெயர் வாங்குவது தான் கடினமானது. 150 ஆண்டுகள் 100 ஆண்டுகளை நிரம்பிய நாவலையும் சிறுகதையையும் எழுதி அது சின்ன சுவர் தானே, தாண்டி குதித்து விட முடியும். 150 ஆண்டுகள் தான், ஆனால் தாண்ட முடியாத பெருஞ்சுவர் கவிதை. அதுக்கு 2000 ஆண்டுகால மரபு இருக்கிறது, செழுமை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. எனவே கவிதையில் நின்று எழுதி ஒரு இடம் பெறுவது என்பது எளிதான செயலே அல்ல. கவிஞர் என்று சொல்லப்படுவதும் அழைக்கப்படுவதும் தற்செயலாக நிகழ்வது அல்ல. அது ஏதாவது ஒரு குழுவாக இயங்கி செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பில்லை. நீங்கள் பேசுகிற போது கூட சொன்னீர்கள், திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் பெயர்கள் எல்லாம் மாற்றம் பெற்றது என்று. அந்த மாற்றம் பெற்றது வரலாறுலாம் எனக்கு தெரியும். ஆமாம், நான் உன்னை அறிஞர் என்று அழைப்பேன், என்னை கலைஞர் என்று அழைப்பாய், நாம் ரெண்டு பேருமாக சேர்ந்தவரை நாவலர் என்று அழைக்கலாம் என்று அது முடிவெடுத்து கொண்டார்கள். அதை செயல்படுத்தினார்கள். அவர்களிடத்து சனி சிறப்பு பெயர் வைத்தது அல்ல, பெயர்களை காப்பாற்றி கொண்டது. உன் பெயரை நான் காப்பாற்றுவேன், என் பெயரை நீ காப்பாற்று, நாம் ரெண்டு பேருமாக சேர்ந்தவரை அறிஞர் என்று அழைக்கலாம், அவரை திருநாட்டு பெருநாட் சார் என்று அழைக்கலாம். சரியா தவறா என்பது வேறு, ஆனால் அது எப்படி நடைமுறைக்கு வந்தது? யார் யாருக்கு பட்டம் கொடுத்தார்கள்?
அந்த வரலாறுலாம் உண்டா சொல்லுங்க இல்லைங்க. சாமிநாதையருக்கு மகோ மகோபாத்தியாய என்ற பட்டம் இருந்ததுனால் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள், இருக்கிறது. சுப்பையாவுக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தார்கள் என்றால் எட்டயபுரம் சமஸ்தானத்திலே கொடுத்தார்கள். யார் யாருக்கு எங்கே எப்போது கொடுத்தார்கள் என்பது தான் அந்த விருதுகளின் சிறப்பு. ஆமாம், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு, நாம் ரெண்டு பேருமாக சேர்ந்து அவருக்கு கொடுப்போம், மூன்று பேருமாக சேர்ந்து மூன்று பேருக்கும் தரப்பட்ட விருதுகளையும் பட்டங்களையும் கொண்டாடுவோம் என்பதல்ல. எனக்கு தெரியும், 100 புத்தகங்கள் 140 புத்தகங்கள் எழுதிய பிறகும் தன்னை எழுத்தாளன் என்று யாரும் கூப்பிடவில்லை என்பதற்காகவே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். நீங்கள் யாரையாவது கற்பனை செய்து கொண்டால் அது உங்கள் சிறப்பு. அல்லது தமிழ் இலக்கிய உலகம் குறித்த உங்கள் பரந்த வாசிப்பின் அறிவை அது காட்டுகிறது. 100 புத்தகம் 150 புத்தகம் கூட என்னை எழுத்தாளன் என்று எவரும் கூப்பிடவில்லை. எவன் கூப்பிடுவான்? எழுத்தாக இருந்தால் தானே எழுத்தாளன் கூப்பிடுவான். ஒரு புத்தகத்திலேயே கவிஞன் ஆக முடியும். அது படைப்பின் வீரியம், அது மொழியை எழுதுகிறவன் கையாளுகிற லாகவம். மொழி சாதாரணமானது அல்ல. மொழி 2000 ஆண்டுகால இறந்த காலத்தை சேமித்து வைக்கும் களஞ்சியம். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மொழி என்று ஒன்று இல்லாவிட்டால் உங்களுக்கு எனக்கும் இறந்த காலமே கிடையாது. உங்களுக்கு எனக்கும் இறந்த காலம் கிடையாது என்றால் உங்களுக்கு எனக்கும் நிகழ்காலம் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் நிகழ்காலம் இல்லை என்றால் நமக்கு எதிர்காலமும் இல்லை. நம் இறந்த காலத்தை சேமித்து வைத்த மாபெரும் களஞ்சியம் மொழி. ஆமாம், 2000 ஆண்டுகளாக வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற திருக்குறள் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு வாசிக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய சிறுகதை தொகுப்பை 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாசிப்பார்களா என்று எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 10-50 ஆண்டுகளுக்கு பிறகு என் புத்தகம் யாருடைய வாசிப்பு நிலையிலும் இல்லாமல் போய்விடக்கூடும். இந்த அரங்கத்திலே இருக்கிற பெரும்பான்மையான புத்தகங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாருடைய வாசிப்பிலும் இல்லாமல் போய்விடக்கூடும். அப்படி போயிருக்கிறது என்பதை 1970களில் 1980களில் நாங்கள் ஓடி ஓடி தேடி வாங்கிய புத்தகங்களை எல்லாம் இப்போது காணோம். ஆனால் 2000 ஆண்டுகளாக ஒரு புத்தகம் வாசிக்கப்படுகிறது, திருக்குறள். இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு அது வாசிக்கப்படும் போல தெரிகிறது. சரி, நானே வாழ்ந்த காலத்தில் 1330 முறைகளையும் வாசித்து படித்து முடித்து விடலாமா என்றால் வாசித்து முடிக்க முடிகிறதா? அப்போ என்றைக்கும் படித்து முடிக்க முடியாத புத்தகங்களை எழுதுகிறவர்கள் தமிழிலே இருந்திருக்கிறார்கள். எனக்கு அப்படி தான் தோன்றுகிறது. திருக்குறள் படித்து முடித்த புத்தகம் அல்ல. ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு முறை 1330 குறளையும் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் நான் அதை படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். இந்த பாலா இருக்கார், 1330 குறளையும் சிறிதாக குறுக்கி இன்னும் குறுக்கி ஒரு புத்தகமாக போட்டார். ஆனால் அதனால் அது படித்து முடித்ததாக ஆகுமா? ஆகாது. அது திருக்குரான் போல, திருவிவிலியம் போல, பகவத்கீதை போல, டார்சாயின் வாரன் பீஸ் போல, அலெக்சேலினுடைய ரூட்ஸ் போல, பாரதியார் கவிதை போல சில புத்தகங்கள் என்னாலும் எப்போதும் படித்து முடிக்கப்படுவதே இல்லை. ஆமாம், படித்து முடிக்கவே முடியாத ஒரு புத்தகத்தை நம்மில் யார் எழுதப் போகிறார்கள் என்பதுதான் இந்த நூற்றாண்டின் கேள்வி. போன நூற்றாண்டிலே கேட்டார்கள், மேத்தா கேட்டார் இல்லையா, இந்த உலகை புரட்டி விடக்கூடிய நம்புகோல் கவிதையை நம்மில் யார் எழுதப் போகிறார்கள் என்று அவர் கேட்டார். உலகம் புரண்டு விட்டது. நம்புகோல் கவிதையால் அல்ல, கவிஞர்களால் அல்ல. யாரெல்லாம் இந்த உலகத்தின் எதிரிகளோ, யாரெல்லாம் மானுடத்தின் எதிரிகளோ, அவர்கள் இந்த உலகத்தை புரட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி புரட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிரான கவிதைகளை இந்த புத்தகம் சுமந்திருக்கிறது என்பதால், இது அதிகாரத்திற்கு எதிரான குரல் என்பதால் இந்த புத்தகத்தை நான் வழிபடுகிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கவிதையின் வாசிப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த புத்தகத்தில் கிடைத்தது. என்னவென்று சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக புதுக்கவிதைகள் உங்களுக்கு தெரியும், புதுக்கவிதை நூல்கள் வரியம் 4 வரி 2 வரி 3 வரி 10 வரி 15 வரி ஒரு சானட் போல அல்லது ஒரு பக்கத்திற்கு என்று கவிதைகளை புதுக்கவிதையில் நிறைய வாசித்திருக்கிறோம். அப்படித்தான் பெரும்பான்மையான புதுக்கவிதை புத்தகங்கள் வந்திருக்கிறது, கவிதை நூல் வந்திருக்கிறது. ஆனால் தமிழில் மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு நீண்ட ஒரு முழு கதையை புதுக்கவிதையில் சொன்ன ஒரு முயற்சியை நா பிச்சைமூர்த்தி செய்திருந்தார். வழித்துணை என்று அந்த கவிதைக்கு பெயர். தமிழ் புதுக்கவிதை உலகத்தில் மிக முக்கியமான அடையாளப்படுத்தப்பட வேண்டிய புதுக்கவிதையில் எழுதப்பட்ட மிக தேர்ந்த நுட்பமான மொழியில் எழுதப்பட்ட நீண்ட கவிதை. அது தனக்குள்ளே ஒரு கதையை வைத்திருந்தது.
இன்னும் நேர்மையாக சொல்வதென்றால் ஒரு சிறுகதையை தனக்குள் வைத்திருந்த புதுக்கவிதை அது. ஒரு நீண்ட சிறுகவிதையை. ஆமாம், அப்படியான ஒரு கவிதையை அதற்கு பிறகு நான் வாசிக்கவில்லை. ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலாம், யாரேனும் ஒருவர் எழுதியிருக்கலாம், என் கவனத்திற்கு வராமல் போயிருக்கலாம். நான் பிச்சமூர்த்திக்கு பிறகு பிச்சமூர்த்தியின் அந்த கவிதை வழித்துளை என்கிற கவிதையை இந்த அரங்கத்தில் உங்கள் இலக்கிய சுவை கருதி சொல்கிறேன். ரொம்ப அபாரமான கவிதை அது. ஒரு கைத்தடி செய்ய வேண்டும் என்று ஒரு தச்சன் காட்டுக்குள் போவான். அட்டகாசமான கவிதை. ஒரு கைத்தடியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தச்சன் காட்டுக்குள் போகிறான். போனவன் போன மாத்திரத்தில் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்தான், ஒரு மரத்தின் கிளையை முறித்தான், கைத்தடி செய்ய ஆரம்பித்தான் என்று இல்லை. அவன் தான் விரும்புகிற விதத்தில் தன் கைத்தடி உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த காட்டிலே இருக்கிற எல்லா மரங்களையும் பார்க்கிறான். எல்லா மரங்களையும் தொட்டு 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 பார்த்து இதுவரை மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் பார்த்திராத பறந்து விரிந்த இலைகளையும் பூக்களையும் கொண்ட வலிமையான ஒரு புதிய மரத்தை, அவனே முதன்முறையாய் பார்க்கும் ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறான். அந்த மரத்தின் அடியிலேயே அமர்ந்து அந்த மரத்தின் ஒரு கிளையை முறித்து கைத்தடி செய்ய துவங்குகிறான். கவனம் முழுவதையும் கைத்தடியிலேயே செலுத்துகிறான். தன் வேலைப்பாட்டை, தன் உழைப்பை, மொத்து ஒத்தமான குவி மையத்தையும் அந்த ஒரு சிறிய மரக்கிளையை ஒரு கைத்தடியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறான். 20 ஆண்டுகள் அந்த காட்டிற்குள்ளேயே அமர்ந்து அந்த ஒரு மரக்கிளையை கைத்தடியாக மாற்றும் ரசவாத வித்தையை செய்து முடித்துவிட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்டை விட்டு அவன் வெளியே வருகிறான். பிச்சமூர்த்தியின் கவிதை இப்படி முடியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இளமையோடு காற்றுக்குள் போனானோ அதே இளமையோடு திரும்பி வந்தான் என்று அந்த கவிதை முடியும். ஆமாம், இது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம். இந்த கவிதையில் சாத்தியம். ஒருவேளை நிஜமாகவே இயற்கையில் அப்படி ஒன்றின் மீது ஆழ்ந்து விட்டால் அந்த ஆழ்ந்த மனது 20 ஆண்டுகளை கடக்கிறது நொடிகளாக என்பதை ஒரு நீண்ட கவிதையில் சொன்ன அற்புதமான ஒரு படைப்பை நா. பிச்சமூர்த்தி தந்திருந்தார். ஏறக்குறைய ஒரு சிறுகதை போல அந்த வடிவத்தை கவிதைக்குள் பிச்சமூர்த்தி அடக்கியிருந்ததை இந்த தொகுப்பில் சாம்பல் நிற ஓநாய் என்கிற ஒரு அழகான சிறுகதையை அந்த நீண்ட கவிதைக்குள் புதுக்கவிதைக்குள் மிக நேர்த்தியாக அந்த தச்சன் வடிவமைத்து கைத்தடி போலவே உருவாக்கியிருக்கிறார் லாந்தர். அந்த கவிதையை நான் வாசிப்பதற்கு முன்பு அதை நான் வாசித்தால்தான் நீங்கள் அதற்குள்ளே நீங்கள் பயணிக்க முடியும். நான் வெறுமனே அந்த கவிதையின் சாரத்தை உங்களுக்கு சொல்லி விடுவதால் பயனில்லை. ஏனெனில் ஒரு தொகுப்பு முழுவதையும் அது நான் படித்து வைத்திருக்கிற எல்லா பக்கங்களிலும் என் மனம் கவர்ந்த, நான் கடந்து போக விரும்பாத எல்லா பக்கங்களையும் சொல்வதற்கான நேரம் அவகாசம் இல்லாவிட்டாலும் கூட எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டுங்கிற பதப்பில் எதையுமே சொல்லாமல் விட்டு விடுவதை விட ஒன்றை மிக நேர்த்தியாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அது ஒரு அழகிய மலை அடிவாரம். இந்த கவிதை சாம்பல் நிற ஓனாய், அது ஒரு அழகிய மலை அடிவாரம். மலையில் வழியும் சிறிய அருவியில், மலையில் வழியும் சிறிய வழியும் சிறிய அருவியில் நனைந்து செழித்த பசுமை பச்சைகள். இந்த இடத்தில் என் வாசிப்புக்கு இணையாக நீங்கள் இதை காட்சிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் வாசிக்க விரும்புகிறவர்களுக்கு அல்லது வாசிக்கும் நுட்பம் தெரிந்தவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எங்கேயெல்லாம் கவிஞன் தன் எழுத்தின் வழியாக ஒரு தூரிகையையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறானோ அந்த இடத்தில் வரைகிற தூரிகையின் ஓவியத்தின் கோடுகளோடும் ஒரு வாசகன் பயணித்தால் அந்த படைப்பின் அழகு பூரணம் நமக்கு விளங்கும். இந்த கவிதை வெறும் சொற்களால் அல்ல, ஒரு பேனாவால் எழுதப்பட்ட கவிதை அல்ல, இதிலே ஒரு ஓவியத்தை நீங்கள் வரைந்து கொண்டே போகிறீர்கள். அது சொற்களால் வரையப்படுகிற ஓவியம். அது ஒரு அழகிய மலை அடிவாரம். மலையில் வழியும் சிறிய அருவியில் நனைந்து செழித்த பசுமை பச்சைகள், அவற்றை மேயும் சொற்ப மந்தைகளும், அதனை மேய்க்கும் ஒருவனின் இசையும் ஒருங்கே இணைந்த பருவகாலம் அது. இந்த இடம் அது அழகு. அதாவது மந்தையும் இசையும் இணைகிறதுக்கு பாருங்க. ஆமாம், அவற்றை மேயும் சொற்ப மந்தைகளும் அதனை மேய்க்கும் ஒருவனின் இசையும் ஒருங்கே இணைந்த பருவ காலம் அது. கொழுத்த ஆடுகளுக்கென ருசியும் விலையும்
தினந்தோறும் மவுசு ஏறிக்கொள்வதும் அந்த நிலத்தின் நீர்ச்சுவையென பேச்சுக்கள் காற்றோடு உரசி போகிறது. இப்போவும் திருநெல்வேலி அல்வாவுக்கு சுவை என்னன்னு கேட்க சொல்வாங்க, தாமிரபரணின்னு சொல்வாங்க. இந்த சுனை தண்ணீரை அருந்தியதாலேயே இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளின் கறி ருசி ஏறுகிறது என்று காற்றில் செய்தி பரவுகிறது. கொழுத்த ஆடுகளுக்கென ருசியும் விலையும் தினந்தோறும் மவுசு ஏறிக்கொள்வதும் அந்த நிலத்தின் நீர்ச்சுவையென பேச்சுக்கள் காற்றோடு உரசி போகிறது. அதிகரிக்கும் ஆடுகளுக்கு வேலியிட்டு வேலியின் மத்தியில் வீட்டை கட்டி வீட்டுக்குள் மனையாளை வைத்து மனையாளுக்குள் கருவை புதைத்தான் அந்த புதிய முதலாளி. இந்த ஸ்கொயருக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆமாம், ஒரு ஆண் அவனுக்கான உற்பத்தி பொருட்கள், அவன் மனைவி அவன் எங்கே வைக்கிறான், எப்படி நடத்துகிறான், அவ்வளவும் இருக்குது. ஒரு வேலிக்குள்ளே குடும்பம், வீட்டுக்குள்ளே மனைவி. ஆடுகளும் மனையாளும் எப்போதும் சூழியாகவும் குட்டிகளையும் பிள்ளைகளையும் ஈன்று கொண்டே இருந்தனர். நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் ஊடுருவி பார்த்தன மலையின் மீது இருந்த சாம்பல் நிற ஓநாயின் கண்கள். சமயம் பார்த்து இறங்கிய வேகத்தில் 7-8 ஆடுகளை குதறி சென்றதுவே. மறுநாளும் என சூறையாடத் தொடங்கி அச்சத்தின் அர்த்தத்தை விட்டு சென்றது. சொற்களை சேர்க்கிறது தான் கவிதை. அர்த்தமும் அச்சமும் சேரும் சொற்களா? இல்லை இல்லை. ஆனால் அச்சத்தின் அர்த்தத்தை விட்டு சென்றது. கைசேதமென கைகளை பிசைந்தவன் மலை மீது இருந்த மற்ற மிருகங்களின் மீதும் மையம் கொண்டு திட்டம் ஒன்றை தீட்டினான். அதன் பசி அதற்கு என் பசி எனக்கென விதி ஒன்றை அமைத்தனன் அதே வளரும் முதலாளி. அதன்படி ஒவ்வொரு நடு இரவும் ஓநாயின் பசி ஓலத்தை கேட்டவுடன் அது மலையிறங்கும் முன்னமே மந்தையின் இடமூலையில் நிற்கும் ஆடொன்றை மலையடிவார தடித்த மரத்தில் கட்டி வைத்து திரும்பி பார்க்காமல் வந்துவிட பழகி கொண்டான். தொடக்கத்தில் ஆடுகளின் மே மே என்னும் சப்தம் துரோகத்தின் வலியாக இருந்ததால் இவனை போய் கட்டிட்டு வந்துட்டான்ல, துரோகத்தின் வழியாக இருந்ததால் முழு சாராய போத்தலை குடித்துவிட்டு இழுத்து சென்றான். துரோகம் அவனுக்கான நியாயமாக மாறிக்கொண்டது. காப்பாற்ற வேண்டிய மேய்ப்பன் அந்த விலங்கு இச்சைக்கு எதிராக போராட வேண்டிய மேய்ப்பன் அவனே அந்த விலங்கின் ஓனத்திற்கு அடிபணிந்து மேய்ப்பனே தன் மந்தையில் இருந்த ஆடுகளை கொண்டு போய் பலி கொடுக்கிறான். இப்போது துரோகம் அவனுக்கான நியாயமாக மாறிக்கொண்டது. மனிதன் இவ்வாறாகத்தானே தனக்குள் ஒவ்வொன்றையும் கட்டமைத்துக் கொள்கிறான். ஆம், அதன் பசி அதற்கு, என் பசி எனக்கு. இப்போதெல்லாம் ஓனாய் எல்லை மீறாமல் இதுதான் அதிகாரத்தின் அழகே. ஓகே, இப்போதெல்லாம் ஓனாய் எல்லை மீறாமல் கட்டி வைத்திருக்கும் ஆட்டை தின்றுவிட்டு மலையேறி விடுகிறது. வாழ்வில் மீண்டும் வியாபாரம் சூடு ஏறத் தொடங்கி ஆயிற்று. பெருத்த முதலாளியின் வயிற்றைப் போலவே பண்ணையும் வீங்கியது. அன்றிரவும் முழு போதையுடன் இடமூலையில் நின்ற கனத்த வலுவழுப்பான ஆடொன்றை தரதரவென இழுத்து சென்று மரத்தில் கட்டி வைத்து விட்டான். எப்பேற்பட்ட போதை எது தெரியுமா? விழுந்தவுடன் மனைவி கதறியபடி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு வாய் பேசா பிள்ளையை காணோம் என தேடித்தருமாறு கேட்கும் வரை தெளியவில்லை. அதன் பசி அதற்கு, ஓநாயின் ஓலம் அன்றிலிருந்து வித்தியாசமாக கேட்க துவங்கியது. இந்த கவிதைக்குள்ளே எத்தனை பேர் வந்து சேர்ந்தீர்கள் எனக்கு தெரியவில்லை. இதனை ரொம்ப படுத்திச்சு இந்த கவிதை. இங்கே மனிதர்கள் அதிகாரத்திற்கு அடிபணிவதன் விளைவையும் அப்படி அடிபணிந்து கொண்டதை அதிகாரம் அறிந்து கொண்டு
அதிக ஏதோ வரம்பு கட்டி நிற்பது போல் நடிப்பதையும் பிறகு அதிகாரத்திற்கு அடிபணிந்தவர்கள் அதிகாரத்திற்கு அவன் குடிப்பது சாராயம் என்பது ஒரு குறியீடுதான் அதற்கு அடிபணிவது என்பதை காட்டிலும் இழிந்த சாராயம் போத்தல் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை அது பெற்ற பிள்ளையை கொண்டு போய் கட்டி வைக்கிறது பெற்ற பிள்ளையை தின்ற பிறகு அதிகாரத்தின் குரல் வேறாக ஒலிக்கிறது என்பது இது ஒரு அழகான என் கண்களில் ஒரு சோவியத் கிராமத்தில் அஜர்பைஜானில் நடக்கிற ஒரு சிறுகதைக்கு ஒப்பான ஒன்றை புதுக்க விதியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எழுதியதற்காக நான் பாராட்டுகிறேன் இது வேண்டும் கவிதை இதை கேட்கிறது நீண்ட கவிதைகள் எழுதலாம் எழுதலாம் அது வாசிக்கும் திறனோடும் வாசிக்கும் தன்மையோடும் வாசிக்கிற ஒருவனுக்கு வேறொன்றை அள்ளி தருவதாகவும் இருக்க வேண்டும் அவ்வளவுதானே அது எத்தனை வரிகள் இருந்தால் என்ன 10,500 பாடல் தானே கம்பராமாயணம் அழிந்தா போயிற்று இன்னும் தொடர்ந்து வாசிக்கப்படவில்லையா பெரிதாக எழுதினால் வாசிக்க மாட்டார்கள் என்று யார் சொன்னது வாரன் பீஸை என்ன திட்டமிட்டு சுருக்கியா எழுதினார் டால்ஸ்டாய் இல்லை அவரது வாழ்க்கையைப் போலவே எழுதினார் இன்று வாசிக்கப்படுகிறதா இல்லையா வாசிக்கப்படுகிறது ஏனெனில் வாசிப்பதற்கான கருப்பொருளையும் அதிகாரத்திற்கு எதிரான குரலையும் எளிய மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு ஆக வேண்டும் என்பதையும் கவிதை ஒரு மொழியில் பேசிக்கொண்டே இருக்குமானால் அது வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நான் சொல்கிறேன் உலகத்தில் அதிகாரத்திற்கு அடிபணியும் மனிதர்கள் இருக்கிற வரையில் அதிகாரம் இரத்த ருசியோடு அலைகிற காலம் வரையிலும் இந்த கதைக்கும் கவிதைக்கும் ஒரு உயிர் இருக்கும் அது ஒரு கால பொருத்தத்தோடு இருக்கும் ஒரு நீண்ட கவிதையை கவிதைக்குள் எழுதுவது என்பது எளிதான காரியம் அல்ல நான் எனக்கு தெரிய வழித்துணைக்கு பிறகு தான் இந்த கவிதையை நான் படிக்கிறேன் அப்படி நிறைய இடங்கள் சொற்களை உருவாக்கிறேன் கலவிக்கு பிறையான கலவிக்கு பிறகான உரையாடலில் கசியும் மகரந்த வாசனின்னு ஒரு இடம் இருக்குது நாம் இதைத்தான் பெண் எழுதணும் ஆண் எழுதி என்ன ஆக போகிறது எழுதிட்டாங்கல்ல அப்புறம் என்ன கலவிக்கு பிறகான உரையாடலில் சலனமற்று ஒப்புக்கொள்ளப்பட்ட கலவிக்கு பிறகான உரையாடலில் கசியும் மகரந்த வாசனை பசிப்பது உனக்கா வயிற்றுக்கா உடலுக்கா ஒரு இடம் இருக்கிறது பசிப்பது உனக்கா வயிற்றுக்கா உடலுக்கா மனிதனை தின்று உணவை புணர்ந்து கொள்வீரா மனிதனை தின்று உணவை புணர்ந்து கொள்வீரா பொது இடங்களில் பேருக்கு உணவை தின்று விட்டு சாலைகளில் கொட்டி செல்பவர்களை கண்டால் நடுவிரலை உயர்த்தி காண்பியுங்கள்னு ஒரு வரி இருக்கு இந்த இந்த சீற்றம் வேண்டும் ஒரு படைப்பாளிக்கு அப்படி ஒரு பெண் எழுதலாமா அது என்ன ஒன்று பால்லாம் ஒன்றுமே கிடையாது என் அபிப்பிராயத்தில் எழுதுகிறவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு தான் பால் பயன்படுமே தவிர எழுத்து பேசுகிற விஷயத்திற்கு உள்ளடக்கத்திற்கு பால் இல்லை அது பால் கடந்தது எழுத்து அப்படியானால் ஆணாய் பிறந்தவர்கள் பெண்ணாகி எழுதலையா கண்ணதாசன் பெண்ணின் உணர்ச்சிகளை எழுதவில்லையா கண்ணதாசன் பெண்ணின் உணர்ச்சிகளை ஆழ்வார்கள் பெண்ணின் உணர்ச்சிகளை எழுதியது சரி என்றால் பெண் ஆணின் உணர்ச்சிகளை எழுதக்கூடாதா என்ன அதுக்கொன்றும் பால் பேதம்லாம் கிடையாது பால் பேதங்களை கடந்து பால் பேதங்களை அல்ல எல்லா பேதங்களையும் கடப்பது தானே எழுத்து எல்லா பேதங்களையும் கடப்பதற்கான தவம் தானே எழுத்து அதுதானே திருக்குறள் எல்லா பாகுபாடுகளையும் எப்படியேனும் ஒழித்து விட வேண்டும் என்கிற பேராவல் அந்த பேராவலில் தான் ஒரு படைப்பு உருவாகிறது அந்த பேராவலினுடைய குரலை இந்த கவிதை தொகுப்பில் பல இடங்களில் எழுத்தாளரானவன் ஒரு கவிதை தொகுப்பு எழுத்தாளரானவன் ரொம்ப நல்ல கவிதை அது இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய பேருக்கு இந்த கவிதை பிடிக்கும் ஆமாம் அவன் அறையை சப்தம் இல்லாமல் கடந்து செல்லுங்கள் எழுதிட்டு இருக்கான் அவன் அறையை சத்தம் இல்லாமல் கடந்து செல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் கற்பனை பாத்திரங்களை எழுப்பி துரைத்து விடாதீர்கள் இது வந்து ஏறக்குறைய அது என்ன 100 Years of Loneliness நாவலை எழுதுகிற போது அந்த கதையில் வந்த மேஜரின் கதாபாத்திரம் இறந்து போனதற்காக மார்க்வெஸ் அந்த கதையை எழுதிக்கிட்டு இருந்தார் அந்த கதையில் வந்து நான் மேஜருடைய மரணம் நிகழுது பேனாவை மூடி வச்சுட்டு படுக்கை அறைக்கு போன உடனே உங்கள் மனைவி கேட்டாங்களாம் மேஜர் இறந்து விட்டாரான்னு ஆம் என்று சொல்லி மனைவியின் மடியில் முகம் புதைத்து மார்க்வெஸ் அழுதார் என்று ஒரு அந்த நாவலை பற்றிய குறிப்பு சொல்கிறார் நோபல் பரிசு பெற்றதற்கு எழுத்தாளரின் அறையை கடந்து போகிற போது சத்தம் இல்லாமல் கடந்து போங்கள் உறங்கி கொண்டிருக்கும் கற்பனை கதாபாத்திரங்களை எழுப்பி தொலைத்து விடாதீர்கள் எல்லாம் சரிதான் எல்லாம் முடிந்துவிட்டு எதிர்பாராத நாளொன்றில் இறந்து போகும் எழுத்தாளனை சட்டென நெருக்கமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆமாம் ஜெயகாந்தன் என்பவர்
கொள்வதும் கொன்று கோவிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடி இருப்பதுண்டோன்னு கேட்பார். என்னம்மால தான் செய்வான். உள் நெருப்பில் உயிரோடு எரிகிற உலைக்கு அரிசி போடாமல், உள் நெருப்பில் உயிரோடு எரிகிற உலைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடுகிற புத்திசாலிகள் நிறைந்த சமூகம் இது என்று நமக்கு தெரியும். இருக்கிற போது திரும்பி பார்க்க மாட்டான். எதிர்பாராத நாள் ஒன்றில் இறந்து போகும் எழுத்தாளனை சற்றென நெருக்கமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த மாயை என்னவென தெரியாமல் சமமாக கடந்து போகிறான். நாம் அவன் இருந்தவரே நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டதில்லை, இறந்ததும் நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்ட மாயை என்ன என்று தெரியாமல் எழுதுகிறவன் இறந்து கிடக்கிறான் என்று கவிதை பேசுகிறது. இதே போல் நீண்ட கவிதை பேசுகிற இன்னொரு கவிதை இருக்கிறது. அதுவும் ஒரு அழகான சிறுகதைக்கு நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏன் இவர்கள் ஒரு கதையாக எழுதியிருக்கக்கூடாது? ஒரு கத்தி, கத்தியை பற்றி ஒரு கவிதை. ஆமாம், அழகான கவிதை. என்னிடத்தில் ஒரே ஓர் ஆயுதம்தான் இருக்கிறது, என் தந்தை எனக்கென விட்டு சென்றது. அந்த டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கத்தி இருந்துச்சு, எங்கள் அப்பா விட்டுட்டு போன கத்தி. ஆமாம், என்னிடத்தில் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது, என் தந்தை எனக்கென விட்டு சென்றது, நீண்டு வளைந்து சற்று கோணலாகவும் உள்ள கத்தி. அது பருமனான இரும்பு துண்டில் செய்யப்பட்ட கத்தி என்பதால் இத்தனை காலமாகியும் தேய்ந்து போகவில்லை. அடிக்கடி பட்டை தீட்டி கூர்மை குறையாமல் பார்த்து கொள்கிறேன். என் கிடையில் வளர்க்கப்படும் குறும்பாடுகளுக்கும் செம்மறியாடுகளுக்கும் இந்த கத்தியில்தான் பொருட்களை அறுத்து தருவேன். அவை இந்த கத்தியை ஓர் உணவு உற்பத்தியாளனாகவே பார்க்கின்றன. அது எப்படி பார்க்கும்? அவைகள் இந்த கத்தியை ஒரு உணவு உற்பத்தியாளனாகவே பார்க்கின்றன. நான் கத்தியை மென்மையாக பிடித்தபடி நடக்கும்போது விசுவாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் துள்ளி குதித்தபடி பின்தொடர்ந்து வருகின்றன. இந்த கவிதையில் எங்கள் அவர் எழுதுவது ஆடுகள் என்பது ஆடுகளே அல்ல. அது ஒரு சிம்பலைஸ் அழகாக பண்ணுறாங்க. மிக மென்மையாக பொருட்களை அறுத்து, இந்த கத்தியை வச்சு மிக மென்மையாக பொருட்களை அறுத்து அவைகளுக்கு தந்து கொண்டே இருப்பேன். என் வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு கிடுகு கொட்டகை இருக்கிறது. ஆடுகளை அறுப்பதற்கென உருவாக்கப்பட்ட கொட்டகையில் ஒரு பெரிய பாறையும் பெரிய மரத்துண்டும் இருக்கும். பாறையில் ஆடுகளை கிடத்தி எனது முட்டுக்காலால் அழித்து பிடித்து கொண்டு அதே கத்தியை வேகமாக இறக்குவேன். பீரிட்டு வழியும் இரத்தத்தில் ஆடு துள்ளி துள்ளி அடங்கியவுடன் மரத்துண்டின் மீது வைத்து பொறுமையாக மாமிசங்களை துண்டு போடுவேன். ஒரு ஆட்டை அறுப்பதை மற்ற ஆடுகள் ஒருபோதும் பார்ப்பதில்லை. எவ்வளோ இருக்குதுல்ல, ஒரு ஆட்டை அறுப்பதை மற்ற ஆடுகள் ஒருபோதும் பார்ப்பதில்லை. நம்மில் ஒருவர் கைது செய்யப்படுகிற போது பிறர் அதற்காக எதிர்ப்பு குரல் கொடுப்பதே இல்லை. விவசாயிகள் போராடுகிற போது நம்ம பொங்கல் கொண்டாடி கொண்டிருப்போம். ஒரு ஆடு அறுக்கப்படுவதை மற்ற ஆடுகள் ஒருபோதும் பார்த்ததில்லை. வீட்டின் முன்புறம் உள்ள கிடையும் கொல்லையில் உள்ள கிடுகு கொட்டையும் அவைகளுக்கு முதலும் முடிவும். கொல்லைப்புறம் இழுத்து செல்லப்படும் ஆடுகளை மற்ற ஆடுகள் கொல்லைப்புறத்திற்கு இழுத்து செல்லப்படும் ஆடுகளை மற்ற ஆடுகள் வேறொரு உலகத்திற்கு போகிறாய் என வழி அனுப்பி வைக்கின்றன. மறிக்கும் ஒவ்வொரு மறியும் இறந்து போகும். மறிக்கும் ஒவ்வொரு மறியும் எண்ணெயையும் கத்தியையும் ஆயிரம் கேள்விகளுடன் பார்க்கின்றன. முடிஞ்சது. மரணத்தின் தருவாயில் அறுத்து போட்டு உணவு தந்த அந்த கத்தியையும் உணவு தந்தவனையும் ஆடுகள் பார்க்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க, சாதாரணமானது இல்லை. த லாஸ்ட் லுக் தமிழ் எழுதிட்டாங்க, பட்டுப்படுகிறார். இறைவோடு மனிதர்க்கே இரையாகும் வெள்ளாடே. இது காட்சியாக கவிதையில் விரிகிறது. இது ஒரு சிறுகதை. ஆமாம், கத்தின்னு ஒரு கதையாக அதை எழுதிட முடியும். ஆமாம், ஆனால் அதை ஒரு நீண்ட கவிதையாக கவிதையில் வடித்த சிறப்பும் இருக்கிறது. நிறைய உங்கள் மொழிக்கான சொற்களை நீங்கள் தேர்வு செய்த விதம். கருப்பொருளாக நாசா என்ற ஒரு கவிதை இருக்கிறது, நான் அதை படித்திருக்கிறேன். நாக்குகள் என்ற ஒரு கவிதை, ரொம்ப முக்கியமான கவிதைகள். நான் நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக அக்கறை நமக்கு இருக்க வேண்டுமா என்றால் இருக்க வேண்டும். எனக்கு அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் உலகளாவிய விதத்தில் சுற்றுப்புற சம்பந்தமாக
உருவாக்கப்பட்டிருக்கிற குரலுக்கு சொந்தக்காரர்கள் எழுப்புகிற சுற்றுப்புற சூழல் அல்ல நீங்கள் வந்து நானும் சொல்ல வந்தது. யார் சுற்றுப்புற சூழலை அழித்தார்களோ, யார் இயற்கை மாறுபாடுகளுக்கு காரணமானார்களோ, யார் இயற்கை பிறழ்ந்து போவதற்கு காரணமானார்களோ, யார் பருவநிலை சீரழிந்து போனதற்கு காரணமானார்களோ, யார் மார்கழி மாதத்தில் சென்னையில் பெருமழை கொட்டுவதற்கு காரணமானார்களோ, அவர்களே இந்த பூமியை காப்பாற்றுவதை பற்றி பரத்த குரலில் பேசுகிறார்கள். யார் மரங்களை வெட்டினார்களோ அவர்களே மரங்களை நடுவதை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் மரங்களை நட்டி படுவதை பற்றி பேசுகிற போதெல்லாம் எனக்கு மரங்களை நடுங்கள் என்று அவர்கள் பேசுகிற குரல் மொழி கேட்பதில்லை. மாறாக பின்னே அவர்கள் வெட்டி கொண்டிருந்த மரங்களின் கோடரியின் ஓசைதான் கேட்கிறது. மரம் நடுவோம் அப்படின்னு எனக்கு சத் சத் சத்து தான் கேட்கணும் எனக்கு காதில். ஏன்னா அவன் அப்படி சொல்கிறான்னா வெட்டுறான்னு அர்த்தம். அவர்கள் ஒரு உலகத்தை உருவாக்கி வைத்து விட்டார்கள். அவர்கள் தாங்குகிற விரும்புகிற உலகத்திற்கு ஏற்ப கருத்தாக்கங்களை உருவாக்குகிறார்கள். அந்த கருத்தாக்கங்களுக்கு பின்னே ஒரு சமூகம் ஓடுகிறது. வீடு எப்படி கட்ட வேண்டும் என்று அவர் சொல்கிறான். இப்போ இட் ஷுட் பி நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி, இட் ஷுட் பி சஸ்டைனபிள், எல்லாம் அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் கேமரா இருக்குன்னு பார்க்குறேன். ஆமாம், எங்கள் முன்னோர்கள் கட்டிய வீடுகளில் முற்றம் இருந்தது, திண்ணை இருந்தது, வீடு இருந்தது, வெளிச்சம் இருந்தது, மழை பெய்தால் வீட்டுக்குள் மழை பெய்யும் வீடு தெரியும். ஆமாம், என் கிழக்கில் வாசலை பார்த்தது அதெல்லாம் ஒன்றும் வாஸ்து பார்த்து வைக்கல. கிழக்கில் சூரியன் மதிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது தெரியாதா? என்ன வாசலை கிழக்கு பார்த்து வைத்தார்கள். மாலையிலும் காலையிலும் வீட்டுக்குள் சூரிய ஒளிச்சம் வந்து பரவி கிடக்கும். எங்கள் பாட்டி எப்பவும் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு கொல்லக்கதவையும் வாசக்கதவையும் திறந்து வச்சுட்டு படுப்பா. கட்டிலில் படுக்க மாட்டா, பெட்ரூமில் படுக்க மாட்டா, நடந்து போகிற பாதையில் தான் ஒரு மன வச்சு படுப்பா. ஏன் இங்கே படுக்கிறேன்னு கேட்டால் காற்று நடக்கிற இடம்னு சொல்லுவா. அதை விட ஆச்சரியம், 6 மாதம் தலை மாற்றி வச்சு படுப்பா. ஏன்னா 6 மாதம் காற்று இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகும், 6 மாதம் காற்று இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகும். தலை மாற்றி வைக்கிறது சரியாக வைக்கலைன்னா காற்று புடவையை நகர்த்திரும்ங்கிறதுக்காக என்ன 25 வயதில் கணவனை இழந்த 75 வயது மூதாட்டி அந்த புடவை விலகிறாமல் இருக்கணுங்க. காற்று நடக்கும் திசை பார்த்து படுத்திருக்கா, நான் பார்த்துருக்கேன். இந்த மண்ணை எப்படி காப்பது? யார் நமக்கு என்ன மாடு வச்சுட்டு தானே விவசாயம் பண்ணோம். நம்மாழ்வார் சொல்லலையா டிராக்டர் சாணி போடாதுன்னு சொல்லலையா? டிராக்டர் சாணி போடாதுன்னு சொன்னார், கேட்கல. அறு அந்த காலத்தில் அறுத்தாலே விட்டுட்டு தான் அறுப்பான், தாழ் விட்டு தான் அறுப்பாங்க. ஏன் தாழ் விட்டு அறுப்பாங்க? அறுத்து மண்ணில் விடுகிற தாழ் மண்ணுக்கு, அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ன இல்லை எங்களிடத்தில் இருந்தது? இந்த சிறுதானியங்களை தான் எங்கள் முன்னோர்கள் சாப்பிட்டார்கள். இப்போ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறான். ஆமாம், இப்போ அதுக்குன்னு தனி கடைகள் உருவாகி விட்டது. என்ன, நீங்கள் வந்து ராகி சாப்பிடுங்க, குதிரைவாளி சாப்பிடுங்க, எதையெல்லாம் மிகச்சாதாரணமாக உற்பத்தி செய்து நாம் உண்டு கொண்டிருந்தோமோ நன்ற நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளை முற்றாக அழித்து விட்டு குறுகிய கால பயிர்கள் என்று அவர்கள் விரும்பிய தானியங்களை நம்மை உற்பத்தி செய்ய வைத்து விட்டு நமது விளை நிலங்களில் அவர்கள் போரில் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு ஆயுதங்களின் யூரியாக்களை கொண்டு வந்து கொட்டிவிட்டு நம் மண்ணை மலடாக்கிய பிறகு மீண்டும் அந்த சிறுதானியங்களை அவர்கள் விரும்புகிற விதத்தில் உற்பத்தி செய்து நமக்கு விற்கிறார்கள். ஒரு நாளும் சிறுதானியங்களை கிராமப்புறங்களில் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை, வாங்க மாட்டாங்க. ஆமாம், கம்பும் கொள்ளும் யாராவது காசு கொடுத்து வாங்குவானா? வாங்குகிறோம். இது என்ன, அவர்கள் உருவாக்க விரும்புகிற உலகம், அவர்கள் உருவாக்குகிற கோட்பாடுகள். இதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு படித்த கூட்டம் அதை பாருங்கள், அது அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்று பேசுகிற போது இல்லை, நாசாவின் பிள்ளைகள் உலகெங்கும் பிறந்து நிறைகின்றன, முடிஞ்சிச்சு. ஏன், உலகத்தில் வேறு எந்த கல்வி அமைப்பிலும் இல்லாத அதிக பாடங்களும் பாடத்திட்டங்களும் இந்திய பாடமுறையில் இருக்கிறது. ஏன், நாசாவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் அதிக எண்ணிக்கையில் இந்தியர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஏன் அதிக எண்ணிக்கையில் தமிழர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள்? அந்த தேர்வுகளிலே தமிழர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள்?
இந்தியாவிற்கு வந்து ஆய்வு செய்து விட்டு போன அமெரிக்க குழு சொல்கிறது, 12ஆம் வகுப்பில் ஒரு அமெரிக்க குழந்தை படிக்கிற பாடத்தை 9ஆம் வகுப்பிலேயே ஒரு தமிழ் குழந்தை இந்திய குழந்தையை படிக்குமாறு செய்த கல்வி திட்டத்தின் நோக்கம் என்ன? நாசாவுக்கு தயாரித்து அனுப்புவது. இட் இஸ் நாட் ஓன்லி பிரெயின் ட்ரெயின். இங்கே படித்தவர்களின் மூளை திறன் அழிந்து போவது என்பது மட்டுமல்ல, இது வேற. அவர்கள் விரும்புகிற லக்கான் கோழிகளை இங்கு உற்பத்தி செய்வது, ஏனில் அங்கு அவர்களுக்கு அது மிகுந்த பொருட்செலவை உண்டாக்கும் என்பதால் இங்கே தயாரித்து அனுப்புவது. நாசாவின் பிள்ளைகள் உலகமெங்கும் பிறந்து நிறைகின்றன. நாசாவிற்கென வளர்க்கப்பட்டு நாசாவிற்கென தாரை வார்க்கப்படும் நாசா பிள்ளைகள் மூளை முடுக்குகளிலிருந்து புறப்பட்டு வருகின்றன. வருகின்றனர் கூட இல்லை, வருகின்றன அக்ரின. ஆமாம், எவன் கேட்டான் இந்த தேடல்களை? எவன் வடிவமைத்தான் இந்த துறைகளை? எவன் உருவாக்கினான் இந்த உடைசல்களை? எவன் ஆமோதித்தான் இந்த அநியாயங்களை என்று கேட்க நினைத்தாலும் வாய் திறக்கவில்லை. நீங்கள் திறந்திருக்கிறீர்கள், நான் பேசுகிறேன். வாழை வாசித்தவர்கள் பேச வேண்டும், அதுதானே வேணும். ஆமாம், உயிர் தொழிலுக்கு உடையும் குரல்கள். உயிர் தொழில் எது நமக்கு? விவசாயம் தானே. உயிர் தொழிலுக்கு உடையும் குரல்கள் உப்பு சப்பில்லாத ஆணிகளை பிடுங்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முதலில் எங்கள் வளங்களை திருப்பிக் கொடு, முதலில் எங்கள் வளங்களை திருப்பிக் கொடு, அல்லது உன் தேவையற்ற ஆணிகளால் உன்னையே அறைய வேண்டியிருக்கும். இதுதான் அரசியற்றம். இப்படி பேசுவதற்குத்தான் சுதந்திரம் தேவை. அல்லது சுதந்திரத்தை பற்றிய கவலை இல்லாமல் இப்படி பேசுகிற மன உறுதி ஒரு படைப்பாளனுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு வேண்டும். அது உங்களுக்கு இருக்கிறது. நம்ம பாவலா இல்லை, இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னொரு சீன்லாம் கிடையாது. பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் கிடையாது. இங்கே நேரடியாக உன் தேவையற்ற ஆணிகளால் உன்னையே அறைய வேண்டியிருக்கும். மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதை போக்க வாக்கு இல்லை. கோடிக்கணக்கில் ஆயுதங்களை சேகரித்து என்ன செய்ய, அல்லது செயற்கைக்கோள்களை ஏவி ஏவி என்ன செய்ய? அடுத்த வரி, மழை நீருக்கு மிதக்கும் நகரங்களை பாதுகாக்க தெரியாதவர்கள் யார்? ஆண்டவங்க புற ராஜராஜ சோழன், கரிகால் சோழன், ஆமாம், 50 ஆண்டு 30 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆண்ட சோழர்கள், இப்போ பல்லவர்கள்லாம், இப்போ எனக்கு தெரியல யாருன்னே தெரியல, எல்லாம் ஆண்டு சிறந்த கொளுத்த இங்கே மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கு பாதைக்கு தெரியல. மழை நீருக்கு மிதக்கும் நகரங்களை பாதுகாக்க தெரியாதவர்கள் செவ்வாய் கிரகத்தையும் சண்டல மன்றத்திலும் நீர் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய கோடிக்கணக்கில் செலவிடுகிறார்கள். வேதி கழிவுகளால் மூச்சு திணறுகிறது எம் தேசம். இது இன்றைக்கு பேசப்பட வேண்டியது. நண்பர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீடு இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமே இல்லை. உங்கள் சொந்த வீடா, வாடகை வீடா, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீடு இருக்கிறதா என்பது முக்கியமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே வீடு உலகம்தான். நீங்கள் வேறு எங்கேயும் போய் வாழ்ந்துவிட முடியாது. வாழ்வதற்கு வேறு கிரகம் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் இதை பாதுகாப்பது நமது கடமை. இதை நமது மொழியில் பேச வேண்டுமா? பேச வேண்டும். அப்படி பேசுகிற போது, நான் மரங்களை வளர்ப்போம் என்று பேசுவது மட்டும் குரல் அல்ல. மரங்களையும் காடுகளையும் வளங்களையும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சிற்றம் கொள்கிறீர்கள் பாருங்க, அதுதான் குரல். அதுதான் பாவனை இல்லாத, பாசாங்கு இல்லாத குரல். வேடிக்கை பார்த்தாயா? அதுதான் கேள்வி. உலகின் உயர்ந்த கல்வி தரத்தினுடைய அறிவியல் மூளைகளை சலவை செய்வதற்கென நாசாவின் பெயரால் அனஸ்தீசியா கொடுக்கப்படுகிறது. கடைசியாக கவிதை எப்படி முடிகிறது? அறிவுகளில் உச்சமனை பெயர் சூட்டப்பட்டு நிலவிற்கும் வேற்றுக்கிரகத்திற்கும் பாதைகள் போடப்போகிறார்களாம். கால்களை உடைத்துவிட்டு நடனமாடச் சொல்லும் பசப்பில் ஏமாந்து விடாதே. அறிவியலில் அறிவை தேடு, அறிவியலில் அரசியல் செய்திடாதே. நண்பா, வேளாண் செய், மண்ணை தோண்டி பொன்னை எடு. முடிஞ்சது. மச்சு வீடு வச்சிருக்கிற மன்னார் சாமிகளை பார்த்து குச்சி வீடும் இல்லாதவன் கேட்க வேண்டிய கேள்வி இது. என் மண், என் வளம், இதை நான் பாதுகாப்பது எப்படி என்று எனக்கு தெரியும். இதற்கு எதிரான ஒரு குரலை இந்த புத்தகம் முழங்குகிறது, பேசுகிறது. செறிந்த மொழிநடைக்காக, ஒரு நுட்பமான சிறுகதையை கூட கவிதையில் வடித்து உருவாக்கியமைக்காக இன்றைக்கு கல்வி முறை, இதில் கல்வி முறையை பற்றி பேசப்படுகிறது.
சுற்றுச்சூழல் பற்றி பேசப்படுகிறது. இன்றைக்கு மிக கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எல்லா துறைகளுக்குமான தாய் துறை கல்வித்துறை, அதை மறந்து விடாதீர்கள். எல்லா துறைகளுக்குமான தாய் துறை கல்வித்துறை தான். கல்வியில் நீங்கள் வண்ணங்களை மாற்றிவிட்டால், அல்லது கல்வியில் நீங்கள் விரும்பிய வண்ணங்களை ஏற்றிவிட்டால், ஒருவர் அழகாக சொன்னார், வகுப்புவாதம் எங்கே துவங்குகிறது? வகுப்புவாதம் வரலாற்றில் துவங்கவில்லை, வகுப்பறையில் துவங்குகிறது. வகுப்பறையில் துவங்குகிறது. வகுப்பறையில் வகுப்புவாதம் துவங்குகிறது என்றால் அது கல்வியை ஆளுகிறவர்கள், அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தொழுகிற இடம். அவர்களுக்கு தேவையான கல்வி, அவர்களுக்கு தேவையான எந்திரங்கள், அவர்களுக்கு தேவையான அக்கிரணை மனிதர்கள். அதற்கு எதிரான ஒரு குரலை நம் காலத்தில் முழங்குகிற புத்தகம். உண்மையில் இது ஓநாய்களுக்கு எதிரான புத்தகம். ஓநாய்களின் சுவையை, ஓநாய்களின் கண்களில் இருக்கும் பசியை, ஓநாய்களின் உள்ளக்கிடக்கையில் இருக்கும் எப்போதும் திருடி வேட்டையாடி தின்ன வேண்டும் என்கிற பண்பிலே இருந்து குழந்தைகளை காப்பாற்றுவது ஒரு சமூகத்தின் கடமை. ஒரு சாதாரணமான நாட்டுப்புற கதை இருக்கிறது. சாப்பிட மறுத்த குழந்தையை சாப்பாடு ஊட்டுகிற போது ஒரு தாய் சொன்னாள், அந்த கிராமத்திற்கு இரவு நேரத்தில் ஒரு ஓநாய் வந்து ஆடுகளையும் கோழிகளையும் கை பிடித்து கொண்டு போய்விடும். பகலில் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டு கொண்டிருந்த தாய் குழந்தை சாப்பிட மறுத்தது. பொழுது ஆகிவிட்டது, இரவாகிவிட்டது, குழந்தை காலையிலிருந்து விளையாடி கொண்டிருக்கிறது, சாப்பிடவில்லை. இரவாகிவிட்டது, வெளியே போனால் ஓநாய் வந்துவிடும், ஆபத்து என்று எல்லோரும் வீடுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். இரவு கவிந்த நேரம், வீட்டுக்குள்ளே தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுகிறாள். குழந்தை அப்போதும் பிடிவாதமாக சாப்பிட மறுக்கிறது. தெரியும் உங்களுக்கு, சம்பாதிப்பதை விடவும் கடினமான வேலை குழந்தைக்கு சோறு ஊட்டுவது. தாய் சொன்னால், நீ சாப்பிடாவிட்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓநாய் வரும், உன்னிடத்தில் அதை பிடித்து கொடுப்பேன் என்று தாய் சொன்னாள். ஒரு நாட்டுப்புற கதை இது. இன்னும் குழந்தை பயந்து விட்டது, பயந்து விறுவிறுவென்று சாப்பிட்டு விட்டது. நீ சாப்பிடாவிட்டால் உன்னிடத்தில் உன்னை ஓநாய்க்கு பிடித்து கொடுப்பேன் என்று தாய் சொன்னதை வெளியே வாசலில் நின்றிருந்த ஓநாய் கேட்டது. அதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிட்டது. ஒரு கோழி கிடைக்கும், ஒரு ஆடு கிடைக்கும் என்று நம்பித்தான் அது ஊருக்குள் வந்தது. ஆனால் சாப்பிட மறுக்கும் குழந்தையையே தாய் தூக்கி போட போகிறாள் என்கிற பெரும் மகிழ்ச்சியில் வாசலிலேயே ஓநாய் காத்திருந்தது. இப்போ சாப்பிட்டு முடித்து குழந்தை கேட்டது, நான் சாப்பிட்டுட்டேன்ல, நீ இப்போ என்னை ஓநாய்க்கு தூக்கி போடுவியா என்று கேட்டபோது தாய் சொன்னாளாம், அது எப்படி என் தங்கமே, நீ சாப்பிட்ட இதுக்கு மேலே ஓநாய் வந்தா அது வாழை பிடிச்சி தர 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 தரன்னு சுற்றி தரையில் அடித்து அது மண்டையை உடச்சிருவேன்னு தாய் சொன்ன உடனே வெளியே இருந்த ஓநாய் சொன்னதான், மனிதர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதே இல்லை. ஓநாய்களின் வார்த்தையை நாம் காப்பாற்ற வேண்டியது, ஓநாய்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் காப்பாற்ற வேண்டியதில்லை. ஏனெனில் அது ஓநாய்களுக்கு கொடுத்த வாக்குறுதியே அல்ல. ஓநாய்களிடமிருந்து நம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான மொழியை இந்த புத்தகம் சுமந்திருக்கிறது என்பதால் நான் இதை வழிமொழிகிறேன். நன்றி.